compute product of max terms. Boolean expression kuduthirukanga adha product of max term ku convert panna solirukanga. So already ungalaude boolean expression eppadi irukku appadina product of sum expression la irukku. It is a product of sum expression. You have to convert this into product of max term. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் வாட் இஸ் பாஸ் அண்ட் கெனோனிக்கல் பாஸ் ரெண்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே டிஃப்ரெண்ட்டாக ஒரு நேம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம். ஸோ இந்த ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஈக்குவல் டு கெனோனிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் சம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஆஃப் சம் எக்ஸ்பிரஷனில் இஃப் யூஆர் இன் ப்ராடக்ட் ஆஃப் சம் எக்ஸ்பிரஷன் இஃப் ஆல் த சம் டேர்ம் இஸ் மேக்ஸ் டேர்ம், உங்களுடைய சம் டேர்ம் எல்லாத்தையும் மேக்ஸ் டேர்மாக மாத்திட்டீங்க அப்படின்னா, தென் இட் இஸ் ஈக்குவல் டு கெனோனிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் சம். ஸோ என்னுடைய ப்ராடக்ட் ஆஃப் சம் எக்ஸ்பிரஷனில் சம் டேர்ம் எல்லாம் மேக்ஸ் டேர்மாக மாறிடுச்சு அப்படின்னா, யூ கேன் கால் இட் அஸ் ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம் அப்படிங்கிறது கெனோனிக்கல் பாஸ் ஃபார்ம் தான். ஸோ இதுதான் நான் அதர் நேமில் ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இப்போ ஒரு ப்ராடக்ட் ஆஃப் சம் எக்ஸ்பிரஷனை ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்மா, அதாவது கெனோனிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் சம் எக்ஸ்பிரஷனை மாற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம். கெனோனிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் சம் எக்ஸ்பிரஷனில் இந்த சம் டேர்ம் எப்படி இருக்கணும்னா, மேக்ஸ் டேர்மாக இருக்கணும். ஸோ மேக்ஸ் டேர்ம் அப்படின்னா, இட் இஸ் அ சம் டேர்ம் விச் கன்டைன்ஸ் ஆல் தி என் வேரியபிள் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இருக்க எல்லா வேரியபிளும் அந்த சம் டேர்மில் ப்ரெசென்ட் ஆயிருந்தது அப்படின்னா, அதை தான் மேக்ஸ் டேர்ம்னு சொல்கிறோம். அப்ப அந்த ப்ராடக்ட் ஆஃப் சம் எக்ஸ்பிரஷனை மேக்ஸ் டேர்ம் வச்சு எழுதியிருந்தேன் அப்படின்னா, தட் இஸ் கால் ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம் ஆர் கெனோனிக்கல் பாஸ் ஃபார்ம். அப்ப இங்க செக் பண்ணி பாருங்க, இந்த ஃபங்க்ஷன் எத்தனை வேரியபிள் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா, ஏ பி டி சி. ஸோ டோட்டலி 4 வேரியபிள்ஸ் இன்வால்வ் இன் திஸ் ஃபங்க்ஷன். இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு டேர்மையும் திஸ் சம் டேர்ம் இல்லையா, அந்த ஒவ்வொரு சம் டேர்மையும் நான் செக் பண்ணணும். இட் இஸ் அ மேக்ஸ் டேர்ம் ஆர் சம் டேர்ம் அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணீங்க அப்படின்னா, ஏ பி டி மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, சி இஸ் மிஸ்ஸிங். ஸோ மேக்ஸ் டேர்ம் அப்படின்னா எல்லா வேரியபிளும் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். இங்கே எது மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி வேரியபிள் மிஸ் ஆகுது. அண்ட் இந்த செகண்ட் சம் டேர்ம் டி இஸ் மிஸ்ஸிங். அண்ட் இந்த தேர்ட் சம் டேர்ம் சி இஸ் மிஸ்ஸிங். அண்ட் இந்த ஃபோர்த் சம் டேர்ம் ஏ இஸ் மிஸ்ஸிங். ஸோ ஒவ்வொரு டேர்ம்லையும் ஒரு வேரியபிள் மிஸ் ஆகுது. இப்போ எனக்கு இது ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்மாக மாற்றணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு இன்க்ளூட் தட் வேரியபிள் இன் தட் சம் டேர்ம். இன்க்ளூட் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இட் ஷுட் நாட் சேஞ்ச் தி ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த ஃபங்க்ஷனை மாற்றக்கூடாது. ஸோ எப்படி இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஏபி இங்கே சிங்கிற வேரியபிள் மிஸ் ஆகுது. யூ ஹாவ் டு இன்க்ளூட் சி ஹியர். எப்படி இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, அந்த சி வேரியபிளை இதோட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது சி டாட் சி டேஷ்னு ஆட் பண்ணணும். ஸோ எந்த வேரியபிள் மிஸ் ஆனாலும் அந்த வேரியபிளை எந்த டேர்மில் மிஸ் ஆகுதோ அந்த டேர்மில் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணணும்னா, அந்த வேரியபிள் மல்டிப்ளைட் வித் தி காம்ப்ளிமெண்ட் ஆஃப் தட் வேரியபிள். ஸோ இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இப்படி ஆட் பண்ணால் ஃபங்க்ஷனாலிட்டி சேஞ்ச் ஆகாதா? ஆமாம், சேஞ்ச் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சி சி டேஷ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஜீரோ பிளஸ் ஏ பிளஸ் பி, அதாவது ஏ பிளஸ் ஜீரோ இஸ் ஈக்வல் டு ஏ. ஜீரோங்கிறது ஐடென்டிட்டி எலமெண்ட் இன் ஆர் ஆப்ரேட்டர். ஸோ அப்போ நான் ஜீரோவோட எதை ஆர் பண்ணாலும் சேம் வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ இங்கே ஜீரோவோட ஏ பிளஸ் பி ஆர் பண்ணும்போது யூ கெட் சேம் ஏ பிளஸ் பி. அப்போ என்ன ஆகல அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனாலிட்டி சேஞ்ச் ஆகலை, இந்த எஃபோட வேல்யூ எனக்கு சேஞ்ச் ஆகலை. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் ஃபர்ஸ்ட் டேர்மில் சி இஸ் மிஸ்ஸிங். ஸோ எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, F is equal to A dash plus B dash plus D plus C C dash. Right? Second, A plus B dash plus C dash. இங்கு D miss ஆது. So, D D dash இதோட add பண்ணனும். Third term, C miss ஆது. So, A dash plus B plus D plus C C dash. ஃபோர்த்தில் ஏ மிஸ் ஆகுது. ஸோ பி ப்ளஸ் சி டேஷ் ப்ளஸ் டி ப்ளஸ் ஏ ஏ டேஷ். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த எக்ஸ்பிரஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் யூஸிங் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி.
ஸோ இந்த AND ஆப்ரேட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து ரெண்டு டேர்ம் கிடைக்கும், ஏ டேஷ் ப்ளஸ் பி டேஷ் ப்ளஸ் டி ப்ளஸ் சி, ஃபஸ்ட்டு டேர்ம். தென் அகெய்ன் ஏ டேஷ் ப்ளஸ் பி டேஷ் ப்ளஸ் டி ப்ளஸ் சி டேஷ், ரைட்? ஸோ ரெண்டு டேர்ம். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எழுதும், ஏ ப்ளஸ் பி டேஷ் ப்ளஸ் சி டேஷ் ப்ளஸ் டி. நெக்ஸ்ட் டேர்ம் ஏ ப்ளஸ் பி டேஷ் ப்ளஸ் சி டேஷ் ப்ளஸ் டி டேஷ். இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஏ டேஷ் ப்ளஸ் பி ப்ளஸ் இந்த ஆர்டர் மாற்றாமல் எழுதிப்போம், சி ப்ளஸ் டி. நெக்ஸ்ட்டு ஏ டேஷ் ப்ளஸ் பி ப்ளஸ் சி டேஷ் ப்ளஸ் டி. சரிங்களா, ஆர்டரை மாற்றாமல் எழுதணும். அதனால ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டேஷ் மாற்றிருந்தா தப்பு இல்லை, லாஸ்ட்டாக கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஆர்டரை மாற்றாமல் எழுதுறேன், ஏ டேஷ் ப்ளஸ் பி ப்ளஸ் சி டேஷ் ப்ளஸ் டி. ஸோ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஐடென்டிக்கல் டேர்ம்ஸ் எங்கேயும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏ டேஷ் ப்ளஸ் பி ப்ளஸ் சி டேஷ் ப்ளஸ் டி, இங்கேயும் ஏ டேஷ் ப்ளஸ் பி ப்ளஸ் சி டேஷ் ப்ளஸ் டி. ஸோ இது ரெண்டும் ஐடென்டிக்கல் டேர்ம். ஸோ ட்வைஸ் ரெண்டு தடவை எழுதுறதுக்கு பதிலாக என்ன பண்ணோம், நான் ஒரு தடவை எழுதினா போதும். பை ஆண்ட் ரூல், ஆண்ட் ரூல் படி ஏ ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ நான் ஒரு தடவை எழுதினா போதும். ஸோ இப்போ என்னோட எக்ஸ்பிரஷன் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ டேஷ் ப்ளஸ் பி டேஷ் ப்ளஸ் டி ப்ளஸ் சி, ஏ டேஷ் ப்ளஸ் பி டேஷ் ப்ளஸ் சி டேஷ் ப்ளஸ் டி, சாரி இங்கே மாற்றிட்டேன், ஏ ப்ளஸ் பி டேஷ் ப்ளஸ் சி டேஷ் ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் பி டேஷ் ப்ளஸ் சி டேஷ் ப்ளஸ் டி டேஷ், ஏ டேஷ் ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி, ஏ டேஷ் ப்ளஸ் பி ப்ளஸ் சி டேஷ் ப்ளஸ் டி, லாஸ்ட் டேர்ம் இஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டேஷ் ப்ளஸ் டி. ஸோ திஸ் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தட் ஃபங்க்ஷன் எஃப், ரைட்? ஸோ இப்போ நீங்கள் இதனுடைய பைனரி வேல்யூ எழுதுனீங்க அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் சம் எக்ஸ்பிரஷனில் காம்ப்ளிமெண்ட்னா ஒன்று, ட்ரூனா ஜீரோ. ஸோ ஒன் ஒன், இதனால தான் இந்த ஆர்டரை மாற்றக்கூடாதுன்னு சொன்னேன், சி ஜீரோ டி ஜீரோ. சரிங்க, ஒன் ஒன் சி ஒன் டி ஜீரோ, இங்கே ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ, ஹியர் ஜீரோ ஒன் ஒன் ஒன், ஒன் ஜீரோ ஜீரோ ஜீரோ, ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ, ஹியர் ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ. ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ இஸ் நதிங் பட் டுவெல், திஸ் இஸ் ஃபோர்டீன், சிக்ஸ் செவன் எயிட் டென், திஸ் இஸ் டூ. ஸோ யூ கேன் ரைட் எஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மேக்ஸ் டேர்ம் டூ சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ சிக்ஸ் செவன் எயிட் டென் டுவெல் அண்ட் ஃபோர்டீன்.